ஹாசினி ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம். வாணியம்பாடியில் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கியிருந்தும் சிகிச்சை பெறலாம். காமாலைகளில் பலவிதம். மஞ்சள் காமாலை, வெள்ளை காமாலை, ஊது காமாலை என்று பலவிதமான காமாலைகள். அதில் கொடுமையானது எது என்று கேட்டால் மஞ்சள் காமாலை என்று தான் கூறுவார்கள். அவர்களுக்கு பித்தம் ரொம்ப எக்ஸஸ் ஆகிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னாக்கா காலையில் எழுந்த உடனே அவங்க வந்து விரல் போட்டு அப்படியே அந்த பித்தத்தை எடுத்தால் தான் அவங்களால முடியும். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கணக்கணக்கணன்னு வந்து ஒரு காய்ச்சல் மாதிரி இருக்கும், ஹீட்டாக இருக்கும் பாடி. உடம்பெல்லாம் அவங்க தோலெல்லாம் பார்த்தா அப்படியே வந்து ட்ரையாக இருக்கும். அவ்வளோ ஹீட்டு, அவ்வளோ பித்தம் வந்து உடம்பில் சுரக்கும். அதுக்கு பிறகு ஒரு நாளில் என்னாகும்னாக்கா அவங்களுடைய இந்த கல்லீரல் சுருங்கி சிரித்து போயிடும். லாஸ்டில் மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் காமாலை நோய்க்கு ஏராளமான மூலிகைகள் நம்முடைய யுனானி மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம வீட்டிலையே கிடைக்கின்ற வந்து ஒரு கீரை, அது சுக்காக்கீரை. சுக்காக்கீரையை பொதுவாக பணக்காரர்கள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிக்கன், மட்டன், இந்த பிரியாணியில் அந்த கூட்டிலெல்லாம் வந்து இந்த சுக்காக்கீரை வைப்பாங்க. இந்த சுக்காக்கீரை காய்கறி கடையில் கிடைக்கும். உடம்பில் எக்ஸஸாக ஹீட்டு, வயிற்றில் எரிச்சல், வயிற்றில் புண்ணு, லிவர் வீக்கம், மஞ்சள் காமாலைன்னாக்கா சுக்காக்கீரை யூஸ் பண்ணலாம். அல்லது சுக்காக்கீரை உங்கள் கிடைக்கலன்னா இந்த காசினிக்கீரையை யூஸ் பண்ணலாம். காசினிக்கீரை கூட உங்கள் ஊரில் கிடைக்கலன்னா இந்த காசினி பவுடர் இருக்குது, டெய்லி ஒரு 6 கிராம் எடுத்து டிகாஷன் பண்ணி காலையில் ஒரு டைம், இரவு ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பில் இருக்கிற ஹீட்டெல்லாம் போயிடும், கல்லீரலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலேயே மஞ்சள் காமாலை நோய் குணம் பெறும் சொல்லி யுனானி மருத்துவத்தில் சொல்கிறாங்க. பெண்களுக்கு காசினி ஒரு தோழின்னு சொல்லலாம், சிநேகதின்னு சொல்லலாம். காரணம், காசினியுடைய முக்கியமான குணம் டைரூட்டிக். மத்திய அரசு யுனானி ஆராய்ச்சி கழகம் காசினிக்கீரையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு கோளாறுகளை குணமாக்கும்னு சொல்லி அவங்க வந்து இவ்வளோ பெரிய வந்து ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. இதே போல் டாக்டர் ஹெச் கே பாக்கு என்பவர் உலக புகழ்பெற்ற ஹர்ப்ஸ் தட் ஹீல் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, காசினிக்கீரையை பெண்கள் யூஸ் பண்ணால் மாதவிலக்கு அடைப்பு போகும், ஃபிலிப்பீன் டியூப்பில் இருக்கிற அடைப்பு போகும், சினைப்பையில் இருக்கின்ற அடைப்பு போகும், கர்ப்பப்பைக்கு வந்து சுத்தம் செய்யும், கர்ப்பப்பையில் தேவையான எல்லா பொருளும் இதில் இருக்குது. பெண்களில் ஆரோக்கியமாக இருக்குன்னா மாதத்தில் ஒரு முறை அவங்களுக்கு 7 நாள், 3 நாள், 5 நாள் விலக்கு போகணும். போனால் தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க.
இயற்கைக்கு மாறாக அவங்களுக்கு விலக்கு போகலன்னாக்கா எத்தனையோ பிரச்சனைகள் வரும். இடுப்பு வலி, தலைவலி, இந்த கோபகுணம், காதல் குணம் இதெல்லாம் வரும். அதை போகிறதுக்கு காசினி கீரையில் அந்த வந்து மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பெண்களுக்கு இந்த பிரச்சனையால் குழந்தையே பிறக்காது. அவங்க என்ன பண்ண தெரியுமா, காசினி பவுடரை ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு நாளுக்கு இரண்டு வேளை தொடர்ந்து குடித்தா மாதவிலக்கு நல்லா ஃப்ரீயாக போகும். கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது அடைப்பு இருந்தாலும் அது போயிடும். சினைப்பைக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் போயிடும். காரணம், காசினி வந்து இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் போக்கும். இந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற புண்ணு வீக்கத்தையும் போக்கும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு இந்த காசினியை ஆராய்ச்சி பண்ணி நல்ல வந்த ஒரு ஆன்டிபயாட்டிக், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது போகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யுனானியில் ஏராளமான மருந்துகள் காசினி இல்லாத இல்லவே இல்லை. இந்த பெண்களுடைய பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மாதவிலக்கு பிரச்சனைகளுக்கு காசினி இல்லாத மருந்தே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கஷாயம், ஷர்பத், லேகியம் எது பார்த்தாலும் வேணால் நீங்கள் போய் வந்து ஸ்டோரில் வாங்கி பார்க்கலாம், அதில் காசினி இருக்கும். அந்த காசினி பவுடரை பெண்கள் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு விலக்கு நல்லா ஃப்ரீயாக போகும். அத்தோட இதில் அயன் கான்டென்ட் இருக்குது நிறையா, அவங்களுக்கு உடலில் இன்னும் உற்பத்தி ஆகும் பிளட், நல்லா வலிமையாக இருப்பாங்க, ஹெல்த்தாக இருப்பாங்க. இது ஒரு நாளுக்கு இரண்டு வேளை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த காசினி கேப்சூல் காலையில் ரெண்டு இரவு ரெண்டு சாப்பிடலாம். இப்போது தமிழ்நாடு பூராவுமே மருந்து கடைங்க வந்து எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த இது விற்கிறாங்க. அப்படி உங்கள் ஊரில் காசினி இல்லைன்னாக்கா 200 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி வைங்க. இது 60 கேப்சூல், 50 கிராம் காசினி பவுடர். இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி 200 பக்கம் கொண்ட இந்த காசினி புஸ்தகம் உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இதுக்கு தபால் செலவு இலவசம். என்னுடைய விலாசம் எழுதிக்கங்க, டாக்டர் அக்பர் கௌசர், காசினி டாக்டர், வாணியம்பாடி. இவ்வளோ போட்டால் போதுங்க, வந்து சேர்ந்துடும். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிரித்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டுவலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம், கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசி வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன, குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல்,
நியூ டவுன் வாணியம்பாடி 6 3 5 7 5 2